போரூர் ஏரியில் இருந்து தினசரி 40 லட்சம் லிட்டர் தண்ணீர் விநியோகம் செய்யக்கூடிய திறன் கொண்ட சுத்திகரிப்பு நிலையத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி துவக்கி வைத்தார். சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக 10 ஆண்டுக்கு பிறகு போரூர் ஏரியில் இருந்து மீண்டும் குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. 1.85 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் 100 நாட்களுக்கு வடிகட்டு முறையில் சுத்திகரிப்பு செய்து நாள் ஒன்றுக்கு 40 லட்சம் லிட்டர் குடிநீர் சென்னைக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதனை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இஸ்ரேல் நாட்டில் இருந்து கொண்டுவரப்பட்ட சுத்திகரிப்பு இயந்திரம் மூலம் 3 பிரிவுகளாக சுத்திகரிப்பு செய்து வீராணம் ஏரியில் இருந்து சென்னைக்கு குடிநீர் செல்லும் குழாய்களில் இணைக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்படுகின்றது. போரூர் ஏரியின் மொத்த கொள்ளளவு 5 கோடி கன அடி நீர். இதில் தற்போது 1 கோடி கன அடி நீர் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வறட்சி காரணமாக பொதுமக்கள் சிக்கனமான முறையில் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி கேட்டுக் கொண்டார்.